அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது செவ்வாய் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் சகலவிதமான தோஷம் விலக வாழ்வு வளம் பெற எளிமையான வழிபாட்டு முறையை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சூரியனை பார்த்துருக்கோம், இப்போ சந்திரனை பார்த்துருக்கோம், இப்போ நம்ம பார்க்க போகிறது செவ்வாய். செவ்வாயின் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரக்காரர்கள். இந்த நாலு பேரும் தாங்க செவ்வாய் பகவானோட கர்ம பதிவை கொண்டவர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயோட கர்ம பதிவை கொண்டிருக்கிறதால என்னென்னலாம் பலன்கள், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய தோல்வியடைய வெற்றியோ தோல்வியோ மேஷம், விருச்சிக ராசி லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் மற்றும் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டை நட்சத்திரக்காரர்கள் காரணமாக இருப்பார்கள். இவர்கள் வாழ்வில் வெற்றியடைய செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டு முறையை இப்போ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, இந்த நான்கு நட்சத்திரம் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரம், இந்த நாலு நட்சத்திரக்காரர்கள் மேஷ ராசியோ விருச்சிக ராசியோ இல்லை மேஷ லக்னமோ விருச்சிக லக்னமோ இல்லை வந்து செவ்வாயோட நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டை நட்சத்திரக்காரர் தான் இவங்க வாழ்க்கையில் வெற்றி அடையிறதாலும் தோல்வி அடையதாலும் இவங்க தான் காரணமாக இருப்பாங்க. இப்போ வந்து வெற்றின்னா பிரச்சனை இல்லை, தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கு இவர்கள் இந்த கர்ம பகுதியிலேருந்து விலகிறதுக்கு என்னென்னலாம் வழிபாட்டு முறைன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக முக்கியமானது பார்த்திங்கன்னா, சகோதர சகோதரிகள் வயது உள்ளவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர்கள் சகோதர சகோதரிகளை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இவர்களுக்கு, அதுவே குறிப்பாக வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சில பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சகோதர சகோதரிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த கர்ம பதிவு அங்கே இருக்கிறதால அவர்கள் சகோதர சகோதரிகள் சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய பிரச்சனைகளை அவர்களே அனுபவிக்கிறதுக்காக இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய திருத்தலங்கள் எந்தெந்த ஊர்லாம் போய் வழிபாடு பண்ணும் பார்த்திங்கன்னா, குறிப்பாக பார்த்திங்கன்னா செவ்வாயோட தலங்கள் முருகனோட இருக்கிறத பார்த்திங்கன்னா அறுபடை முருகன் கோயிலுக்கு செல்லலாம், மற்றும் அவர்களோட ஊரில் இருக்கிற தனி முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துறது நல்ல பலன்களை குறிப்போம். இது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏதாவது சிவன் கோயிலில் இருக்கிற முருகர் மட்டும் முருகருக்கே தனியாக தண்டாயுதபான இந்த மாதிரியான கோயிலில் சென்று வழிபாடு நடத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றும் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் செவ்வாய்க்கான குலம், அந்த சென்று வழிபாடு நடத்தினாலும் நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தீப்புண்ணால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது சிறப்பு. நிறைய பேருக்கு யாரும் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், இல்லை ஃபயர்னால ப்ராப்ளமாக இருக்கும், கையில் ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கும், அவங்களுக்கு உதவுவது நல்ல பலன்களை கொடுக்கும். இவர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செவ்வாய் வந்து அன்னதானமாக பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க சாம்பார் சாதத்தை அன்னதானமாக கொடுக்கறது நல்லது. ஏன்னா இந்த நட்சத்திரக்காரில் திடீர்னு சட்டுன்னு கோபங்கள் அதிகமாக வரும், அந்த கோபங்கள் குறிஞ்சு குறையிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிளட் கேம்ப், ஏதாவது இந்த பிளட் கேம்ப் நடக்கிற இடத்துல இவங்க ரத்த தானமாக கொடுக்கறது நல்லது. இல்லை எனக்கு ரத்த தானம் கொடுக்க முடியல, ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கவங்க வந்து ரத்த தானத்துக்கு உதவுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்க சஷ்டி விரதம் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இது மாத சஷ்டியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை தேய்பிறை இல்லை வருடத்தில் ஒரு வரை ஆறு நாள் சஷ்டி விரதமாக இருந்தாலும் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது, கட்டுமான வேலை செய்யும் ஏழை தொழிலாளர்களுக்கு உதவுவது சிறப்பு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரோட்டில் ரோட் வேலை செஞ்சுட்ருப்பாங்க, இல்லைனா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அவர்களுக்கு வந்து முடிஞ்ச வந்து உதவின்றது இந்த சின்னதாக ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி கொடுத்ததும் உதவிதாங்க, அவர்களுக்கு செஞ்சால் நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எப்பவுமே செவ்வாய் காயத்ரி, அந்தந்த ராசிக்கான காயத்ரியை படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் காயத்ரியாக இருக்கலாம், இல்லை சூரியன் காயத்ரி, இது செவ்வாயின்றதா செவ்வாய் காயத்ரியை படிக்கிறது நல்லது. கந்தசஷ்டி கவசம் எப்பவும் படிச்சுட்டு வந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது, ஏழை மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு உதவுவது நல்ல பலன். சிலர் பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் இல்லாமல் இருக்கும், இல்லை சில ரொம்ப ஏழையாக இருக்கும் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பொருள் வாங்க, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான பொருட்களை வாங்கி தரது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றும் மேஷம், விருச்சிக ராசி லக்ரகாரர்கள் மற்றும் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விதமான துரோகம் செய்யாமல் இருப்பது சிறப்பு. ஆக்சுவலாக இவங்களுக்கு ப்ராப்ளமே அந்த ராசி லக்னக்காரங்களாக தான் இருப்பாங்க, இல்லை செவ்வாயோட நட்சத்திரக்காரங்க, அவர்களால் பாதிப்பு தான், இவர்கள் அவர்களுக்கு பாதிப்பை கொடுத்தா மேலும் கர்ம வினையை அதிகப்படுத்தும். அதனால் இவங்க ரொம்ப கேஷ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எப்படி நவகிரகத்தில் இங்கே செவ்வாய் பகவானோ அதே மாதிரி வைஷ்ணவத்தில் பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வார் வந்து செவ்வாயோட அம்சம், அவரை போய் வணங்குறது இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, திருக்கல்யாணம், முருகர் திருக்கல்யாணம் நடக்கிறதுனா அதுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானமாக உதவுங்க, அது நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏதாவது இடம் வாங்கும்போது விற்கும்போது வில்லங்கம் இல்லாமல் பார்க்குறதும் நல்ல பலன் கொடுக்கும். கொடிநாள் அன்று உதவுதான் சிறப்பு. ஸோ இதுதாங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் கர்ம வினை. செவ்வாய் நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்தோம், அந்த செவ்வாய் நட்சத்திரத்துக்கு ஆன கர்ம வினையை பெற்றிருக்கிறது நாலு நட்சத்திரங்கள், கிருத்திகை மூலம், கிருத்திகை பூரம், மூலம், ரேவதி. இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கர்ம பதிவு அவர்கள்
சகல விதமான தோஷங்களை விலகி வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த எளிமையான வழிபாட்டு முறையை பண்ணுறது நல்லது. ஆக்சுவலாக தசாபுத்திகள் நடக்கும்போது வேறு, இது கர்ம வினைன்றது நம்ம எப்போவுமே கூட கொண்டு இருக்கோம். இந்த கர்ம வினையை குறித்தா சிறப்பான வாழ்வில் வெற்றி அடையலாம். ஸோ இதுதான் இந்த பதிவு முலாசதம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் வேறொரு பதிவில் சந்திக்கலை மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.